லெட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கு, இருக்காதுன்றதுனால போல. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சது, கிராக்கர்ஸ் எல்லாம் இன்னும் வெடிக்காமல் இருக்காங்க. புது மாலன்றதுனால பார்க்கிங் எல்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணல, ஃப்ரீ தான் சொன்னாங்க. ஹைடி சிங் ஹைடின்னா ஒளியிருது, ஒளியிறது கிடையாது, ஏமாத்துறாங்க. வெளியே சின்ன மாலு உள்ள பெருசு யாருமே இல்லைன்ட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. நடக்குதுங்க என்னங்க இந்த மாதிரி, ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு விகேல் இன்ஃபோ. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பெங்களூர் வந்து மால் ஓப்பன் ஆகிருக்குங்க. அந்த மால் பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த மால் வந்து ஒரு 15-20 நாள் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு. ஏன்னா புதுசாக போனால் நிறைய கடைங்கள்லாம் இருக்காது, கூட்டம் இருக்காதுன்றதுனால போல். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறதில்ல, சரி எப்படி தான் இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு தான். மால் பேர் பார்த்திங்கன்னா M5 மால், எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது. சரி வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸலேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த லக்கேஜெல்லாம் வச்சுட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபீனிக்ஸ் மாலில் வந்ததும் வந்துச்சு, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரலாக இருக்கணும்ன்ட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி உள்ளேயும் இருக்குமா பார்க்கலாம். எதுவும் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே அந்த பெயிண்ட்டு ஸ்மெல் வருதுங்க. நிறைய இடத்துல என்ன ஒர்க் போயிட்டுருக்கணுமோ. என்னங்க எங்கே பார்த்தாலுமே சுற்றி சுற்றி பார்த்தாலுமே கம்மிங் ஸோன் தான் போட்டிருக்காங்க. கம்மிங் ஸோன், ஓப்பனிங் ஸோன் போட்டிருக்காங்க. ஒரு கடையுமே காணோமே, ஒரு கடை கூட இல்லை. பாருங்க எல்லாமே ஓப்பனிங் ஸோன் தான் போட்டிருக்காங்க. சும்மா இந்த பேனர் பார்த்து தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். லூலு மாலில் இருக்கிற ஷாப் கூட இங்கே வருது, சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். இது லூலு மாலில் தான் பார்த்தா எல்லா மால்லையும் வந்து ஃப்ரான்ச்சைஸி மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க நம்ம மாலுக்கு வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம் தெரியலையே. சுற்றி சுற்றி பேனராக தான் இருக்குது. இப்போ தாங்க ஒரு மொபைல் ஷாப் பார்த்தேன், ஃபஸ்ட்டு கடை. மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து கீழேருந்து பார்க் பண்ணி வண்டி பார்க் பண்ணிட்டு வந்ததுனால என்ட்ரன்ஸ் வரல. உள்ளே போயிட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வரலாமா கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சது, கிராக்கர்ஸ் எல்லாம் இன்னும் வெடிக்காமல் இருக்காங்க. இது வந்து கார்த்திகை தீபத்துக்காக தீபம் இப்போவே ஏற்றிட்டாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி நம்ம இதுக்குள்ளே இருந்து வரல, கீழேருந்து வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பே பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஆனால் புது மாலன்றதுனால பார்க்கிங் எல்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணல, ஃப்ரீ தான் சொன்னாங்க. பார்க்கலாம், கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு. கைஸ் பாருங்கள், மெயின் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து ஒசூர் பெங்களூர் போகிற ஹைவே தான் இது. ஆக்சுவலி ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த மாலு. போகும்போது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நிறைய டைம் நான் பார்த்தேன். இங்கே மேலே வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாள் வந்து மெட்ரோ வந்துடும். இங்கே இந்த ஃப்ளேவர் வந்து கீழே வருது இல்லைங்களா, பெங்களூர்லேருந்து வர ஃப்ளேவர் வந்து இங்கே கீழே இறங்குற இடத்துல எக்ஸாக்டாக இங்கே இருக்குது, M5 மாலு. சரி உள்ளே போய் பார்க்கலாம். போக போக இந்த மால் இருந்தால் நிறைய டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குல்ல, கீழே பார்க்குறது கொஞ்சம் சின்னசாக தெரியுது, உள்ளே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 3 ஃப்ளோர் தான் ஃப்ளோர் பார்க்கிங், 1 ஃப்ளோரு. இது 1st ஃப்ளோரு, 2nd, 3rd. மால் மட்டுமே 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. யூஎஸ் போல் இருக்குது. எல்லா கடை வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது இந்த பிராண்ட் நீ கேள்விப்பட்டிருக்கேன், ஹைடி சிங். ஹைடின்னா ஒளியிருது, ஒளியிறது கிடையாது, ஒளிகிற கடை இல்லை. எதாவது நம்ம ஒளி அந்த பேக்கில் நம்ம ஏதாவது ஒளி வச்சுட்டு போகலாம் அதுக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது நினைக்கிறேன். 1, 2, 3, 4 கைஸ். கீழேருந்து பார்க்குறதுக்கு 2 ஃப்ளோர் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து இது 4 ஃப்ளோருக்கு மேலே இருக்கு, காமிக்கிறாருங்க. ஏமாத்துறாங்க, வெளியே சின்ன மாலு உள்ள பெருசு. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நிஜமாக சின்னஸ் தான் இருக்குங்க, உள்ளே தான் ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குன்ட்டு. எங்கே சுற்றி சுற்றி கடைங்க தான் இருக்கும், இல்லைன்னா கடை இல்லாமல் பேனர் வச்சுருப்பாங்க. ஈவினிங் டைமில் அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ கார்த்திகை தீபம்ன்றதுனால நிறைய இடத்துல அந்த தீபம் ஒளியை வச்சுட்டு இருக்காங்க.
எங்க பார்த்தாலுமே அதுதான் இருக்குங்க. M5ன்றது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எங்க வேற இடத்துல இருந்த மாதிரி தெரியல. பெங்களூர்னா தெரியலையே. என்ன இருக்கும் விஜய், என்ன இருக்கும் நீ சொல்லி சொல்லு பார்க்கலாம். M4 மேனேஜ் துணி கடை தான் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். இன்னொன்று, மூவி தியேட்டர்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. மக்கள்ஸ் பாருங்கள், இது ரொம்ப விபரீதமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கீழே கூட்டமாக இருக்கும் போது மேலேருந்து அத்திரி விழுந்தா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, உடஞ்சிடும். இல்லை அந்த கிளாஸ் தான் ரொம்ப வெறிச்சோடியாக இருக்குது, ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வராதிங்க, கடைங்க எல்லாமே ஓப்பன் ஆகட்டும். ரெடியாகிட்டு இருக்கு, இப்போ தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய ஷாப்ஸ் வந்து இன்னும் ஓப்பனே ஆகலைங்க. ஓப்பன்ஸும் தான் போட்டிருக்காங்க. சென்ட் கடை இது, தலைவலி எடுத்து சென்ட் ஸ்மெல் பண்ணோம்னா சென்ட் கடை இல்லை, அவங்க போட்டிருக்க பர்ஃப்யூம் அந்த மாதிரி. இங்கே மேலே வந்து ரொம்ப க்ரீனிஸாக இருக்குது. அங்கே என்ன இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். மேலே தான் ஃபுட் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். எத்தனை ஃப்ளோர் ஹே இதுமே? மால் ஹே, ஃபோர்த் ஃப்ளோர் ஹே. எத்தனை ஸ்டாஃப் ஹே இதுமே? அந்தர் செகண்ட் ஃப்ளோர் ஹே. நாகடி ஹிந்தி பேசுகிறேன், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். விஜய் என்ன நடக்குதுங்க, என்னங்க இந்த மாதிரி? ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், என்னங்க இது போஸ்டரு, இப்படி எல்லாமே இருக்கு. பேண்ட் எடுப்பில் நீங்கள் நினைக்கிறேன் ஹேப்பனிங்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த கடையில் என்ன தெரியுது, அந்த கடையிலேருந்து பேண்ட் வாங்காதேன்னு தெரியுது. ஐயோ கடவுள், இல்லை ஸ்டைலு ஸ்டைலுன்றாங்க. ரொம்ப பேண்ட் இறக்கி பார்த்துருக்கோம், இவ்வளோ இறக்கி ஸ்டைலு. 2030 இப்போதைக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டெம்பரவரியாக வந்து ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியும் இருக்குது கடைங்க பாருங்கள், டெம்பரவரியாக இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. நேச்சுரலான பர்ஃப்யூம், நோ ஆல்கஹால், நோ கேஸ், நேச்சுரல். சீக்கிரம் காலியாகிடும். இப்போது ஏதோ நான் மால்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த இடம் பார்த்தா ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்த மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி டெம்பரவரியாக கடை இல்லாமல் போட்டிருப்பாங்க. பார்க்கலாம், நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு 1 மந்த்து இல்லைனா 2 மந்த்ஸ் கழிச்சு வாங்க. ஏன்னா பார்க்குற மாதிரி கடைங்க எதுவுமே இல்லை ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சரி. ஏன்னா தியேட்டர்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். தியேட்டர்ஸும் ஓப்பன் ஆகிருக்காது ஆல்மோஸ்ட்டு. தியேட்டர் எந்த தியேட்டர் இருக்குது? பிவிஆர் இருக்கா, இல்லை ஐநாக்ஸ் இருக்கா, இல்லை ஐமேக்ஸ் இருக்கா? ஒன்றுமே தெரில, போய் பார்க்கலாம். சோஃபாஸ் எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? டயர்ட் ஆயிடுச்சுன்னா கடைங்க இது. அடாடா, ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஹலோடு இல்லையா? ஐநாக்ஸ் வரப்போகுது, இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். பிவிஆர் ஐநாக்ஸ் இருக்குது. கம்மிங் சோன். இப்போது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் டாய்ஸு இன்னும் ஹலோடே இல்லை, அதான் எல்லாம் வெளியில் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் நிறைய ஒர்க் முடியவே இல்லைங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போது எனக்கு வந்து இந்த பெயிண்ட் ஸ்மெல் தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபன் சிட்டி இன்னும் ஓப்பன் ஆகிட்ருக்குங்க. குழந்தைங்களே வாங்க, கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னா ஃபன் சிட்டி ஓப்பன் ஆகிருக்கு, உள்ளே போய் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். தியேட்டர்ஸ், மூவி தியேட்டர்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை, அதுவுமே இன்னும் லேட்டு தான். குறைஞ்சபட்சமே 1100. டேஷிங் கார் இருக்கு. யாரும் இல்லாதனால இங்க ஒர்க் பண்றவங்களே விளையாடிட்டு இருக்காங்க. வரேன் கைஸ், யாருமே இல்லைன்ட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் என்ஜாய் பண்ணுறது நல்லா இருக்குங்க. என்ன
கொஞ்சம் எடுத்துகிட்டு அதிகமாக எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் மக்களே, கொடுக்குற காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்க எந்த கேம் நம்ம பே பண்ணுனாலும் குறைஞ்சபட்சம் 110 ருபீஸ் ஆகுதுங்க. டைமிங்ஸ் எல்லாம் ஒரு ஒரு கேம் பொறுத்து 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டோக்கன்ஸ் வாங்கணுன்னாவே 1100 ருபீஸ். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து ஜென்ரலாக எல்லாமே பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசுலாம் விளையாடணுமான்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பாருங்க, இதுதான் ஜுராசிக் பார்க். இங்கே வந்து இங்கே உள்ள ஒரு ஜுராசிக் பார்க் இது. நிறைய இடத்துல இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே விளையாடிட்டு இருக்காங்க, கூட்டம் இல்லாண்டு. பால் அந்த ரிங்குக்குள்ளே போச்சுன்னா என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு இருக்கிற இந்த பொம்மைங்க தருவாங்க நமக்கு. கண்டு கூட விட்டு வைக்கலாங்க, எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. டைம்ஸ் விளாடலாம், 0.50 தான் இருக்குது. ஒரு டோக்கன் வச்சு 2 டைம் விளாடலான்னு நினைக்கிறேன். ஜெராக்ஸிக் பார்க்கலாம் வாங்க. நம்ம பையன் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கான். வந்துச்சு டைம் தான் சார். குட்டி பையன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக க்யூட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. குட்டி பையனா பாப்பாவா? நான் கண்டினியூ. மேலே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நிறைய இடத்துல இந்த ஃபீனிக்ஸ் மேல் வந்ததும் வந்துச்சு, நிறைய இடத்துல இந்த க்ரீனிஸாக கொண்டு வந்துட்டாங்க. நேச்சுரலாக இருக்கணும்ன்ட்டு. நான் நேச்சுரலாக இல்லவே இல்லை பார்க்குறதுக்கு. பெரிய பெரிய பிராண்ட்னா வரலன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் வரல, பீஸா பீஸா ஹட் வரல, டாமினோஸ் வரல, கேஎஃப்சி வரல. நமக்கு தெரிஞ்சது அதானே, ஹனி மோமோஸ் இருக்கு, கோபிசா இருக்கு. கோபி மஞ்சி கேள்விப்பட்டிருக்கேன். கோபி மஞ்சி தான் எனக்கு தெரியும், கோபிசா இப்போ தான் கேள்விப்படுறேன். கோபிசானா என்ன தமிழில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ண? கோ பீஸா. வக்கற இடம் நிறையா இருக்குது, ஆனால் கீழே கூட்டம் இல்லைன்னு நினச்சா நான் எல்லோரும் இங்கே தான் இருக்கேன், ஃபுட் கோர்ட்டில் தான். இதுவுமே கம்மி தாங்க, ஃபுட் கோர்ட்லேயே நிறைய சீட்டெல்லாம் காலியாக தான் இருக்குது. நம்ம இங்கே சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. நம்ம வந்து டாமினோஸ் எதிர்பார்த்தோம், பீஸா ஹட் எதுவுமே இல்லை. தொன்னை பிரியாணி இருக்குது, இந்த கர்நாடகா ஃபேமஸ் தொன்னை பிரியாணி இருக்குது. ஏன்னா நான்வெஜ் பிடிக்கணும்னு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நான்வெஜ் ஸ்டால் தான் இருக்குது. கேஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கெஸ் பண்ணுங்கள். ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க, ரெஸ்ட் ரூமே செம கிளாஸாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து லாக் பண்ணுறது நானாக தான் இருப்பேன். ரெஸ்ட் ரூம் லாக் முடிஞ்சது. இஸ் கேஎஃப்சி இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் இருக்குது, ஏன்னா ஓப்பன் ஆகலை இன்னுமே. எல்லாமே கம்மிங் ஓப்பன், கம்மிங் ஜோன் தான் போட்டிருக்காங்க. ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு வாங்க. எல்லா கடையுமே ஓப்பனில் இருக்கும். அப்புறம் இங்கே என்ன சாப்பிட்றதுனே தெரிலங்க, எல்லாமே நான்வெஜ்ஜாக தான் இருக்குது. அதனால் வெளியில் போயிட்டு எதாவது சாப்பிட்லான்னு தோணுது, இங்கே சாப்பிடவே தோணலை. கைஸ், ஒன்று கேட்கணும், எல்லாம் கங்குவா படம் பார்த்துட்டிங்களா? நேற்று 14th வந்து ரிலீஸ் ஆச்சு. எவ்வளோ பேர் கங்குவா படம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானுமே ரொம்ப எதிர்பார்த்து ஒரு காலையில் 5 மணிக்கே பெங்களூருக்கு வந்திருந்தாங்க. 6 மணிக்கு தான் ஆனால் ஷோ போட்டாங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆச்சான்னு 100% இல்லைங்க. சூர்யாவோட ஆக்டிங், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கு, டைலாக் எல்லாம் ஓகே தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்று வந்து எல்லோரும் ஒரே மாதிரி வந்து சவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து இந்த டைலாக்ஸ் டெலிவரி வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு டைம் பார்க்கலாங்க. ஆனால் எனக்கு அந்த தீவுகள், அதுக்கப்புறம் ட்ரைபல்ஸ், அந்த அதெல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. நிறையா ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆனால் அதை கன்வே பண்ண விதம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை.
ரோமானியர்களன் காமிக்கிறாங்க. அவங்கள வச்சாவது கொண்டு போயிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். அந்த ரோமானியர்கள் வந்து டக்குன்னு முடிச்சிடுறாங்க. அவங்கள என்ன சொல்ற ஒரு பெரிய படன்ட்டு இந்த கப்பலில் வராங்க. அவங்களுமே நல்லா யூஸ் பண்ணல. பாபிடியல் வந்து அனிமல் படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்து இல்லவே இல்லைங்க. அவங்க ரொம்பவே பேசுறது அதிகமாக பேச மாட்டேன்றாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜும் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. நிறைய பேர் வந்து பாகுபலியை கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் பாகுபலி அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. அதே வேறு ஜோனர், இதே வேறு ஜோனர் இது. ஆனால் மொத்தத்தில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். அவ்வளோ மோசம்னுலாம் சொல்ல முடியாது, பார்க்கலாம். இன்னொன்று, எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இது வந்து பூர்த்தி பண்ணலை தான் சொல்லணும். ஏன்னா என் ஃப்ரெண்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன், நேற்று கங்கோபுரத்துக்கு போயிருந்தோம். அவன் வந்து ட்ரெய்லர் ட்ரீசர் அது எதுவுமே பார்த்ததே இல்லை. படம் எப்படி இருக்குன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் அவனை கேட்டு அவனை கேட்குறேன், அவனோட பதில் நீங்கள் கேளுங்க. நேற்று விஜய், நேற்று நீ கங்கோபுரத்துக்கு வந்திருந்த தானே, படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதுன்னு கேட்குறியா? அங்க கொடுத்த ஹைப்புக்கு நான் என்னமோ எதிர்பார்த்தேன். எனக்கு அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. எனக்கு பார்த்தேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் வேற லெவல்ல. நான் பார்த்தேன் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல தான். ஆனா சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறை சொல்றேன் யாரு தெரியுமா? ஒண்ணு சூர்யாக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க. எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன் பாரு, அப்படி ஒண்ணு சூர்யா ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க, இங்கே சூர்யா ஃபேன்ஸே குறை சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. இதுதான் அதான், ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் உண்டு. இதுல இருந்து லைஃப்ல ஒரு விஷயம் நான் சொல்றாரு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. ஸோ லைஃப்லயும் அவ்வளவுதான், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில ஏமாற்றம் தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் மூவ் பண்ணுங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா என்ஜாய் பண்ண இவன் கூட போய் இல்லை. 3D ஒரு டைம் பார்க்கணுங்க, 3D ஒரு டைம் அந்த விசுவல்ஸ். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து அந்த 3D வந்து எடுத்திருக்காங்க. அந்த 3D விசுவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஏன்னா 2D தான் பார்த்தேன், 3D பார்க்கல. இன்னொரு டைம் 3D பார்க்கணும். ஓ, நீ பார்த்தோட லாஸ்ட்டாக சிங்கம் 2 பார்த்துட்டு டைரக்டாக வந்து கங்குவாக்கு வந்திருக்கான். என்ன பண்ணுறது? கார்த்திக் சாரோட படம் எது பார்த்துருக்கான்னு கேட்கலாம். எது விஜய் பார்த்துருக்கேன். கார்த்திக் படம் வந்தது சொல்றேன், இல்லை பார்த்தது எது வேணாலும் சொல்லு. லாஸ்ட் படம் இப்போ ஒரு மெய்யழகன் வந்துச்சு, அதை பார்த்தேன். மெய்யழகன் பரவாயில்ல, அப்படி அப்டேட்ல இருக்கா? கேள்விப்பட்ட படம் பார்த்தே இல்லையா? எங்க சிறுத்தைன்னு சொல்லுவேன். ஆமா, சிறுத்தை சொல்லிடுவேன். டைரக்டா சிறுத்தை படம் பார்த்துட்டு கங்குவா உட்காந்துருக்கான்னு சரி காய்ஸ். நம்ம ரொம்ப நேரம் வந்து கங்குவா படமே பேசிட்டே இருக்கோம். வந்தது வந்து வேற வெஜிடேரியன் பார்த்துருக்கோம். எல்லாமே இப்போ சாப்பிட்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லைங்க கைஸ். மால் வந்து சுற்றி பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. வெளியில் போயிட்டு அப்படியே ஏதாவது லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான் இருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் சிட்டி சரௌண்டிங் இருக்கிறவங்க இந்த மாலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா நிறைய கடை இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புதுசாலாம் ஒன்றுமே இல்லை. கைஸ், மாலில் வந்து பானிபூரியே கிடைக்கலங்க. ஏன்னா நிறைய கடை இல்லை. அதனால் ரொம்ப நாளாச்சு மசாலா பூரி சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கேன். வெளியில் நான் உள்ளே சாப்பிட்றதோட வெளியிலே நல்லாயிருக்கும். உள்ளே சுற்றி சுற்றி ரொம்பவே டயர்டாயிடுச்சுங்க. இங்கே ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எங்கே பார்த்தீங்கன்னா மசாலா பூரி வந்து டமேட்டோலாம் போட்டிருக்காங்க, பீனட் மசாலா பீனட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவலெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃபுட் பிளாக் பண்ணி, அதனால தான் பார்த்த உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பேசிகிட்ருக்கேன். நம்ம ஊர்லலாம் பேல் பூரிங்க தான் இந்த தக்காளியெல்லாம் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்காங்க. அவல் புதுசாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது.
நல்லாயிருக்கு நல்லாயிருக்குங்க, காரம் அதிகமாக இல்லாமல் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன், பிடிச்சிருந்தா அதிகமாக லைக் பண்ணி நிறையா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை காய்ஸ்.